இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக உங்களுக்கு 20 kg வெயிங் மிஷின்ஸ் மாடல்ஸ் இதெல்லாமே சுய தொழில் செய்கிறவங்க வீட்லேயே வச்சு சுய தொழில் குடிசை தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த மிஷின்ஸ் யூஸ்ஃபுல் ஆகும். கீழே விழுந்தாலும் உடையாது. இது 20 kg நம்ம கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி மாடல்ஸ்லாம் வெளியே கிடைக்காது, ரொம்ப ரேரு. இப்போ இந்த மிஷின் நான் கீழே போட்டுட்டேன், எங்கேயுமே பிரேக்கேஜ் ஆகலை. இதில் பஜாஜ் ஃபின்சர்வ் இருக்குது, ருபே கார்டு, வீசா கார்டு, மாஸ்டர் கார்டு, இது மாதிரி கிரெடிட் கார்ட்ஸில் மூலியமாக நம்ம இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது மெயினாக வந்து சந்தை கஸ்டமரு இல்லைன்னா எங்கேனாலும் எடுத்துகிட்டு போய் வண்டி வியாபாரம் பண்ணுறவங்க கொஞ்சம் ரஃபாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு நான் வெயிட் வைக்கிறேன், இப்போ 85 கிராமுக்கு 8 ரூபா 50 பைசாங்கிறது ரேட்டோடு வந்துடும். இந்த மாதிரி மிஷின்ஸ்லாம் கஸ்டமர் வந்து கஸ்டமைஸ் சைஸில் வேணும்னு கேட்டாங்கனாலும் கூட நம்ம பண்ணித்தரோம். இப்போ இந்த மாதிரி வெயிங் மிஷின்லாம் பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்டு. ஸோ இதில் என்னென்னா வெயிட்டு அண்டு பில்டிங் ரெண்டுமே சேர்ந்து வருங்க. இன்னொன்று அடிஷ்னலாக இந்த சின்ன டிஸ்பிளேயில் வந்து ஐட்டமோட நேமும் வந்து ஷோவாகும். இங்கே பில்லும் வரும், இங்கே வந்து கேஷாகவும் ஓப்பன் ஆகும். இதில் ஒரு மெயின் ஆப்ஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மூணு மிஷின்லேயே ஒய்ஃபை ஆப்ஷன் இருக்குது. பார்க்குறக்கு கம்ப்யூட்டர் மாதிரியே இருக்கும். இது வந்து POS மிஷின் சொல்லுவாங்க, பாயிண்ட் ஆஃப் சேல் மிஷின். நம்பர் ஆஃப் பீசஸ் எவ்வளோ நோட் இருக்குங்கிறத கவுண்ட் பண்ணும். அதே மாதிரி கள்ள நோட் கண்டுபிடிக்கும். இந்த மாடலில் எல்லா பணமும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சாலும் இதில் வந்து டிஸ்பிளேயில் வந்து தனித்தனியாக காமிச்சிரும். ஸோ படிக்க தெரியாதவங்க முத கொண்டு வந்து இந்த பிக்சர் பார்த்து சும்மா டச் பண்ணி பில் பண்ணிக்கலாம். இது வந்து நான் மெதுவாக வாட்டர் கேனில் ஊற்றுறேன். இதே நீங்கள் சரம் மாதிரியே ஊற்றினாலும் ஒன்றும் ஆகாது இந்த மிஷினுக்கு. வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெங்கடாச்சலம் மண்கோளம் இருக்கோம். இப்போ எங்கள் கடை பார்த்தீங்கன்னா சொந்தமாக வெயிங் மிஷின்ஸ் தயாரித்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா நார்மல் சின்ன மளிகை கடை, சந்தை வியாபாரி, வண்டி வியாபாரியிலேருந்து பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியை வரைக்கும் உள்ள மிஷின்ஸு நாங்கள் ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கோம். அதுபோக ஜுவல்லரி பர்பஸுக்கு தேவையான வெயிங் மிஷின்ஸு எல்லாமே நம்மளே ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணி கஸ்டமருக்கு சேல் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம கடை பார்த்திங்கன்னா 1940 இருக்குது. கிட்டத்தட்ட 82 வருஷமாக நம்ம இந்த நிறுவனம் நடந்துகிட்ருக்கு. இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக டவுன் ஹாலிலிருந்து கரெக்டாக நம்ம பேரூர் மெயின் ரோடு வைசால் ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லுவாங்க, அது என்ட்ரன்ஸ் ஆகும்போது ஜஸ்ட்டு ஒரு 50 மீட்டர் ரைட் சைட்லேயே நம்ம பில்டிங் அமைஞ்சிருக்கு. கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி, பைக் பார்க்கிங் ஃபெசிலிட்டியோடு இருக்குது. என்னடா டவுன் ஹால் வந்தால் பார்க்கிங் பண்ணுறக்கே இடம் இருக்காது, நீங்கள் யோசிக்க வேண்டாம். நம்ம கடையில் வந்து பார்க்கிங் ஃபெசிலிட்டியும் இருக்குது. நீங்கள் வந்து நீட்டாக பார்க் பண்ணிவிட்டு வெயிங் மிஷின்ஸு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 5 பிராண்டு நம்ம ஓனாக பண்ணுறோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரஸ்டீஜ் அண்டு துலாம், இது வெயின் மிஷின் கேட்டகரியில் இருக்கும். அதுக்கப்புறம் நிறைன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராண்ட் பண்ணுறோம். அது பார்த்திங்கன்னா கேஷ் கவுண்டிங் மிஷின்ஸு, பணம் என்ற மிஷின்ஸு, அந்த ப்ராண்டை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம்னா. அதே மாதிரி எஸ்வே ஸ்கேங்கிள்னு சொல்லிட்டு 2 பிராண்ட் இருக்குது. இதில் எஸ்வே ப்ராண்டில் வந்து வெயிங் மிஷின்லேயே அட்வான்ஸ் வெயிங் மிஷின்ஸ். அட்வான்ஸ் வெயிங் மிஷின்ஸ்னால் எப்படின்னா இப்போ வந்து வெயிங் மிஷின்லேயே நீங்கள் வெயிட் போட்டுட்டு அதிலே பில் எடுக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸு இல்லைனா அதிலே ரேட் வர மாதிரி ஆப்ஷன்ஸு அந்த மாதிரி வெயிங் மிஷின்ஸ் எஸ்வேங்கிற ப்ராண்டில் கொடுத்துட்ருக்கோம். அது அட்வான்ஸ் மிஷின்ஸில் வரும். அதே மாதிரி ஸ்கேங்கிள்ங்கிற ப்ராண்டு வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அந்த ப்ராண்டு பார்த்திங்கன்னா அதில் வந்து என்னென்ன மாடல்ஸ் வரும்னா அதில் வந்து இந்த பில்லிங் சொல்யூஷனுக்கு தேவையான ஐடி ப்ராடக்ட்ஸு, அதாவது POS மிஷின்ஸ் சொல்லுவாங்க, அந்த மாதிரி மிஷின்ஸு அதில் பண்ணிகிட்ருக்கோம். அதில் ப்ரிண்ட்ரு, ஸ்கேனரு எல்லாமே அந்த மாதிரி ப்ராடக்ட் ஐடி ப்ராடக்ட்ஸ் பூரா அதில் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ 5 பிராண்டு நாங்கள் வெங்கடாச்சலம் மண்கோளம் ரன் பண்ணிகிட்ருக்கோம். இதில் நம்ம ஒவ்வொன்றா இப்போ 1 பை 1 பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வெயிங் மிஷின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம், வாங்க பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நார்மல் வெயிங் மிஷின்ஸு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நார்மலாக உங்களுக்கு 20 kg வெயிங் மிஷின்ஸ் மாடல்ஸ் இதெல்லாமே. இதில் வந்து ஒவ்வொரு வெரைட்டி இருக்குது. இது நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு சிறு வியாபாரி, வண்டி வியாபாரத்திலேருந்து சந்தை வியாபாரிகள் இல்லைன்னா கடை வச்சுருக்கவங்க, மல்லிகை கடை வச்சுருக்கிறவங்க, இல்லைன்னா ஸ்வீட் ஷாப்பு, இல்லைன்னா சுய தொழில் செய்கிறவங்க வீட்லேயே வச்சு சுய தொழில் குடிசை தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த மிஷின்ஸ் யூஸ்ஃபுல் ஆகும். இந்த மிஷின் பார்த்திங்கன்னா நார்மலாக 20 kg ஸ்டார்ட் ஆகுது. இதில் நிறைய வெரைட்டி மாடல்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. அதில் இந்த SS பாடி ஸ்பெஷலாக நம்ம பண்ணுறோம். இந்த ஃபுல்லாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாடி ஸ்பெஷலாக பண்ணுறோம். அதுபோக இன்னொரு மாடல் இருக்குது. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா இந்த மாடல் வந்து உங்களுக்கு அன்பிரேக்கபிள் பாடி, கீழே விழுந்தாலும் உடையாது. இது 20 kg நம்ம கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி மாடல்ஸ்லாம் வெளியே கிடைக்காது, ரொம்ப ரேரு. இதெல்லாம் நம்மளோட ஓன் மேனுஃபேக்சரிங்கு. அதே மாதிரி இந்த மாடல் நான் கீழே போட்டு காட்டுறேன், உங்களுக்கு ஷோ பண்ணியே காட்டுறேன். இந்த மிஷின் நான் கீழே போட்டுட்டேன், எங்கேயுமே பிரேக்கேஜ் ஆகலை. உங்களுக்கு ஆன் பண்ணுற பாருங்கள், ஆன் ஆகும் பாருங்கள். பாருங்கள் ஆன் ஆகுது.
இப்போ இந்த மாதிரி மிஷின்ஸில் நல்ல குவாலிட்டியாக நல்லா உங்களுக்கு தரமாக இருக்கிற மாதிரி மிஷின்ஸ்லாம் நம்ம ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு கொடுத்துட்ருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நியூவாக ஒரு ஆஃபர் கொண்டு வந்திருக்கோம் இஎம்ஐ ஆப்ஷனுக்காக. வெயிங் மிஷினுக்கும் சரி, எந்த மாதிரி வெயிங் மிஷின், சின்ன வெயிங் மிஷினுக்கும் சரி, பெரிய வெயிங் மிஷினுக்கும் சரி, இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். புதுசாக இந்த இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது. இதில் பஜாஜ் ஃபின்சர்வ் இருக்குது, ருபே கார்டு, வீசா கார்டு, மாஸ்டர் கார்டு, இதை மாதிரி கிரெடிட் கார்ட்ஸில் மூலிமா நம்ம இஎம்ஐயை கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த ஆஃபரும் நம்ம புதுசாக கொண்டு வந்திருக்கோம் இப்போது. ஸோ இதில் இந்த மாடல் 20 kg மாடல், அடுத்த இதிலே 30 kg, 60 kg, 100 kg அந்த மாதிரி மாடல்ஸ் வரும். ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். வாங்க 20 kg மாடல் பார்த்தோம் இல்லைங்களா, இதுக்கு அடுத்த மாடல் 30 kg மாடல்ஸ் இந்த மாதிரி மாடல்ஸ் வரும். இது டேபிள் டாப் 30 kg மாடல்ஸில் வரும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மலாக கிராசரி ஷாப்பு, ஸ்வீட் ஷாப்பு, மட்டன் சிக்கன் கடை அந்த மாதிரி ஆப்ஷனுக்காக இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. சூப்பர் மார்க்கெட், மினி சூப்பர் மார்க்கெட்டு அந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி மிஷின்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வெயிங் மிஷினில் வந்து எக்கச்சக்க மாடல்ஸ் இருக்குது. ஒவ்வொரு கெப்பாசிட்டிலையும் 4-5 மாடல் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் கஸ்டமர் வந்து லோயஸ்ட் ப்ரைஸ்லேருந்து ஹையஸ்ட் ப்ரைஸ் வரைக்கும் குவாலிட்டி வைஸ் டிஃபர் ஆகும் ப்ரைஸு. ஸோ கஸ்டமர் ஒருத்தவங்க உள்ளே வராங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த வெயிங் மிஷின் என்ன பட்ஜெட்டில் இருக்கோ அத்தனை விதமான மாடல் இருக்குது, எது வேணுமோ உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ப நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம். அதே மாதிரி வெயிங் மிஷினுக்கு வந்து நம்ம டோட்டலாக முத்திரை கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு வெயிங் மிஷினுக்கும் கவர்மெண்ட் சீலு அண்ட் சர்டிஃபிகேட் ஒரிஜினலு வித் பில்லோட எல்லாமே நம்ம கஸ்டமருக்கு சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் மெயின் ஆப்ஷனு. பில் இல்லாமல்லாம் இன்றைக்கெலாம் நிறைய பேர் சேல்ஸ் பண்ணுறாங்க, நம்மளாம் அப்படி இல்லை. எல்லாமே பில்லு சர்டிஃபிகேட் முத்திரையோடு சேல்ஸ் பண்ணுறோம். நான் வந்து ஒவ்வொரு மிஷினுக்கும் பில்லு முத்திரைங்கிறத கண்டிப்பாக நான் மென்ஷன் பண்ணேன் இல்லைங்களா. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் கடைக்கு உள்ளே வரும்போது கஸ்டமர்ஸ்க்கு தெரிகிற மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் நாங்கள் போட்டுட்டோம். அசல் முத்திரை மற்றும் முத்திரைத்தால் சான்றிதழ் பெற்றுக்கொள்ளுங்கள், ஜிஎஸ்டி பில் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளுங்கள், வருடம் ஒரு முறை மறுமுத்திரை கண்டிப்பாக செய்ய வேண்டும். ஸோ இந்த வாசகமாகவே நாங்கள் கஸ்டமருக்கு வந்து ஒரு போர்டே நாங்கள் வச்சிட்டோம். ஸோ உங்களுக்கு வந்து எல்லா மிஷினுமே கரெக்டாக ப்ராப்பரான சர்டிஃபைடோடு தான் நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு உதாரணம் தான் இந்த காமிச்சேன் நான் உங்களுக்கு. இப்போ அடுத்த மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா 60 kg, 100 kg அண்டு 300 kg மாடல்ஸ். இதெல்லாமே இங்கே இருக்கிறது பூராமே நீங்கள் போர்ட்டபிள் டைப் மாடலு. இது எங்கேனாலும் ஈஸியாக நீங்கள் எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் மிஷின்ஸு. இது மெயினாக வந்து சந்தை கஸ்டமரு இல்லைன்னா எங்கேனாலும் எடுத்துகிட்டு போய் வண்டி வியாபாரம் பண்ணுறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க அந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் ரஃப்பாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஃபுல்லாக இரும்பில் வரும் இந்த மிஷின்ஸ் எல்லாமே. இது நார்மலாக உங்களுக்கு 30, 60, 100 kg 300 kg எல்லா மாடல்ஸும் வச்சுருக்கோம் இதில். ஸோ இந்த மாடல்ஸும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. இதுவும் லோயஸ்ட் ப்ரைஸு, நம்ம லோயஸ்ட் ப்ரைஸ்லேருந்து ஹையஸ்ட் ப்ரைஸ் வரைக்கும் வச்சுருக்கோம். ஒவ்வொன்றும் ரேட்டுக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டி வரும் ஒவ்வொரு மாடல்ஸ்லையும் சரி. இப்போ இந்த மாதிரி மாடல்ஸ் பார்த்திங்கன்னா இது வெயிங் மிஷின்ஸு. இது என்ன மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா மீட் ஷாப்பு, அப்புறம் வந்து மீட் ஷாப்புக்கு ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துட்ருந்தோம். இப்போ இது பார்த்திங்கன்னா கன்யூஸாக பார்த்திங்கன்னா வெஜிடபிள் ஷாப்பு, ஃப்ரூட் ஷாப்பு, கிராசரி ஷாப் முதற்கொண்டு இதை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் என்ன ஒரு அட்வான்டேஜு அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரைஸு டைப் பண்ணிட்டீங்கன்னா என்ன பொருள் போடுறீங்களோ அதோட பெர் கேஜி ப்ரைஸ் டைப் பண்ணிட்டீங்கன்னா இப்போ ஒரு நான் வெயிட் வைக்கிறேன், இப்போ 85 கிராமுக்கு 8 ரூபா 50 பைசாங்கிறது ரேட்டோடு வந்துடும். நம்ம கால்குலேட்டர் பண்ண தேவையில்லை, அதுவே கால்குலேட் பண்ணி வந்துடும். ஸோ இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இன்னொன்று இந்த மாடல் என்னென்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ ஒரு வியாபாரம் பண்ணுறாங்க, வெஜிடபிள் வியாபாரம் பண்ணுறாங்க அப்படின்னா நார்மல் வெயிங் ஸ்கேலில் இந்த சில்லற கிராமில் போடும்போது உங்களுக்கு வந்து என்ன ரேட்டில் நம்ம கனெக்ட் பண்ணி கொடுக்குறோன்னே உங்களுக்கு தெரியாது. அது லாஸாகவும் இருக்கலாம், லாபமாகவும் இருக்கலாம், அந்த மாதிரி போகும் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வெயிட் வைக்கிறீங்களோ அந்த வெயிட்டுக்கு உண்டான ரேட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப லாபகரமாக இருக்கும் இந்த ஸ்கேலு. ஸோ அதுக்காக இந்த ஸ்கேல் வாங்குவாங்க. இதில் வந்து 3 மாடல்ஸ் நம்ம வச்சுருக்கோம். இதில் எம்எஸ் பாடியில் வச்சுருக்கோம், டோட்டல் கம்ப்ளீட் எஸ்எஸ்ஸு. இது டாப்பும் எஸ்எஸ்ஸு, பாட்டமும் எஸ்எஸ்ஸில் வச்சுருக்கோம். அதே மாதிரி இதிலே 100 kg கெப்பாசிட்டியும் வச்சுருக்கோம். இதுக்கு அடுத்த சைஸ் பெரிய சைஸு. இதில் பார்த்தீங்கன்னா கீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏடிஎம் மிஷினுக்கு வர மாதிரி ஸ்டீல் கீஸில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ரேட்டு ஒவ்வொரு டைமும் ப்ரெஸ் பண்ணும்போது கீ கூட ஃபெயிலியர் ஆகாத மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கீழில் வரும் அந்த மாதிரி கீஸில் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட பேட்டரி பேக்கப், இந்த 3 மிஷினோட பேட்டரி பேக்கப் பார்த்தீங்கன்னா 1 day night சார்ஜ் பண்ணிங்கன்னா 1 week பேட்டரி பேக்கப் கிடைக்கும். ஸோ ரொம்ப வெரி வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி மிஷின்ஸ். இப்போ ரொம்ப உங்களுக்கு கஸ்டமர்ஸ் வந்து விரும்பி வாங்குகிறாங்க இந்த மாதிரி மிஷின்ஸு. இப்போ இந்த மாதிரி மிஷின்ஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஹெவி மாடல்ஸு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. பெரிய பெரிய ராடு, மெட்டீரியலு, அதாவது பெரிய பெரிய இரும்பு மெட்டீரியல் அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு இது யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து வெரைட்டி ஆஃப் சைஸஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 2x2 சைஸஸ் இருக்குது,
2.5x2 சைஸஸ் இருக்கு. அப்புறம் இந்த சைஸ் பெரிய சைஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா 1 டன் ஸ்கேல். இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெளிய manufacturing பண்றதை விட நம்ம குவாலிட்டி அண்ட் ஹெவியா பண்றோம். இதுல வந்து என்னன்னா இந்த மெஷின் வெளிய நார்மலா பாத்தீங்கன்னா manufacturing பண்ணாங்கன்னா ஒரு 80 ல இருந்து 90 கிலோ வரைக்கும் manufacturing பண்ணுவாங்க. அதாவது நான் சொல்றது மெஷினோட weight 90 கிலோ வரைக்கும் manufacturing பண்ணுவாங்க. நம்ம பண்றது பாத்தீங்கன்னா 110 கிலோ இருக்கும் இந்த மெஷின். சோ வெளியில கம்பேர் பண்ணும்போது நம்ம இந்த மெஷின் இந்த மாதிரியான மெஷின்ஸ் வந்து நம்ம டோட்டலா ஹெவியா இருக்கும். இதெல்லாம் 1 டன் கெபாசிட்டி. இதெல்லாம் வந்து 300 கிலோ கெபாசிட்டி. இது பாத்தீங்கன்னா 500 கிலோ கெபாசிட்டி. சோ வேரியன்ட் சைஸஸ்ல இருக்கு. அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி மெஷின்ஸ்ல கஸ்டமர் வந்து கஸ்டமைஸ் சைஸ்ல வேணும்னு கேட்டாங்கனாலும் கூட நம்ம பண்ணி தரோம். கஸ்டமர் சைஸ்ல வேணும் பண்ணி தரோம். அதே மாதிரி எந்த மாதிரி weightல கெபாசிட்டில கஸ்டமைஸ்டா பண்ணி தரணும். இப்போ வந்து 300 கிலோல இருந்து எனக்கு வந்து 500 கிலோ வேணும், 1 டன் வேணும், 2 டன் வேணும், 3 டன் வேணும் அப்படிን கேட்பாங்க. 5 டன் வரைக்கும் கேட்பாங்க. சோ அந்த மாதிரி weighing scaleல நம்ம கஸ்டமைஸ்டாவும் பண்ணி தரோம். சோ எல்லா variety of weighing machine நம்ம கிட்ட இருக்கு. சோ நீங்க once உள்ள வந்துட்டு weighing machine purchase பண்ணனும் உள்ள வந்தீங்கன்னா நீங்க வந்து வெளிய போக வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா எல்லா வகையான மாடல் இருக்கும். நம்ம கிட்ட ஷோரூம்ல நீங்க உள்ள என்ட்ரி ஆயிட்டாங்களே 150 மாடல் வந்து கண் முன்னாடியே நீங்க பார்க்கலாம். ஒவ்வொரு மாடல் ஒவ்வொரு கெபாசிட்டிலயும் 4-5 மாடல்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி சோ எல்லா வகையான weighing machine இருக்கும். அப்படியே நீங்க பின்னாடி பார்க்கலாம். பின்னாடி பாத்தீங்கன்னா எல்லா variety of weighing machine இருக்கும். சோ நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா நாங்க ஒவ்வொரு விஷயமும் एक्सप्लेन பண்ணி நாங்க உங்களுக்கு மெஷின்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணி கொடுப்போம். அதனால நீங்க வந்து அதே மாதிரி கைராசியான கடையும் கூட நம்ம கடை 82 வருஷம் இருக்குனா சும்மா இல்ல. மூணு தலைமுறையா ரன் பண்ணிட்டு இருக்கோம். சோ வந்து உங்களுக்கு வந்து பர்சேஸ் பண்ணீங்கனாலும் நீங்க கைராசியா இருக்கும், தொழில் சிறப்பாவும் இருக்கும். இப்போ நம்ம வந்து வியாபாரத்துக்கு தேவையான தொழிலுக்கு தேவையான எல்லா வகையான weighing machines பார்த்தோம். இப்போ வந்து இந்த மாதிரி weighing machines இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளோட ஹியூமன் weighing, பர்சனல் weighing. அதாவது ஒரு மனுஷனோட weight செக் பண்றது இது. நிறைய ஹாஸ்பிடல்ல இந்த மாதிரி இதெல்லாம் பாத்திருப்பீங்க நீங்க. சோ அதுவும் நமக்கிட்ட இருக்கு. இதுவும் நான் லோ பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் வச்சிருக்கோம். இதுலயே நிறைய மாடல்ஸ் இருக்கு. சோ இந்த மாதிரியான weighing machines நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ ஃபர்ஸ்டே நம்ம சொன்ன மாதிரி அட்வான்ஸ்டு weighing machine நான் ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணேன் இல்லீங்களா, அந்த weighing machine தான் இப்போ நம்ம பார்க்கிறது. இப்போ இந்த மாதிரி weighing machine எல்லாம் பாத்தீங்கன்னா அட்வான்ஸ்டு. சோ இதுல என்னன்னா weight அண்ட் பில்டிங் ரெண்டுமே சேர்ந்து வருங்க. இதுல மூணு மாடல்ஸ் நம்ம வச்சிருக்கோம். மூணு variety of மாடல்ஸ் வச்சிருக்கோம். இதுல வந்து ஸ்டார்டிங் மாடல் இந்த மாடல் வரும். இதில் வந்து 4 விண்டோ மாடல் சொல்லுவாங்க. இதில் வந்து அதாவது நம்ம பொருளோடைய வெயிட்டு, ரேட்டு, டோட்டல் ப்ரைஸு இதெல்லாம் வந்து காமிக்கிற மாதிரி இந்த டிஸ்பிளேல காமிக்கிற மாதிரி வரும். பில் இங்கே 2-inch தெர்மல் பிரிண்டர் வரும். ஸோ இந்த மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா மூணுமே பார்த்தீங்கன்னா 30 கிலோ கெப்பாசிட்டியில் வருங்க. இதில் வந்து ஸ்டார்டிங் இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 4 விண்டோ. நான் அந்த இது மென்ஷன் பண்ண மாதிரி 4 விண்டோ. அதே மாதிரி இதில் 10,000 ஐட்டம் ஸ்டோர் பண்ணலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் வரும் இதில். இதில் அடுத்த மாடல் போயிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பெக் அதிகமாக வரும். ஸோ நம்ம மொபைல் ஃபோன் மாதிரி தான் ரேட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்பெசிஃபிகேஷன் மாறும். இதில் 5 விண்டோ மாடல் சொல்லுவாங்க. இதுலேயே அதே மாதிரி ரேட்டு, வெயிட்டு எல்லாமே காட்டும். இன்னொன்று அடிஷ்னலாக இந்த சின்ன டிஸ்பிளேல வந்து ஐட்டமோட நேமும் வந்து ஷோவாகும். நம்ம இங்கே என்ன ஐட்டம் வந்து செலக்ட் பண்ணுறோமோ, நம்பர் வந்து செலக்ட் பண்ணுறோமோ அந்த ஐட்டமோட நேம் இதில் ஷோவாகும். ஸோ இது வந்து 5 விண்டோ மாடல் சொல்லுவாங்க. இதுலேயும் 2-inch தெர்மல் பிரிண்ட்ரு வரும். இதில் வந்து என்னென்னா 20,000 ஐட்டம், அதில் 10,000 ஐட்டம் சொன்ன மாதிரி இதில் 20,000 ஐட்டம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் வந்து இந்த கேஸ்ட்ரா ஆப்ஷன், இந்த கேஸ்ட்ராவை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே பிரிண்ட்டு வெளியே வரும்போது இந்த கேஸ்ட்ரா ஓப்பன் ஆகும். அந்த ஆப்ஷனுக்காக இந்த மிஷினு கேஸ்ட்ராவும் அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு பில் மாதிரி எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் என்னோடய மொபைல் வச்சுட்டேன், 230 கிராம் வெயிட் காட்டுது. இப்போ நான் வந்து டெம்பரவரியாக ஒரு ரேட் அடிக்கிறேன், 100 ரூபான்னு சொல்லி. இந்த பொருளோட கிலோ பர் கேஜி வந்து 100 ரூபான்னு சொல்லி அடித்தாச்சு. இப்போ 230 கிராமுக்கு 23 ரூபா இங்கே வந்தாச்சு. இப்போ நான் பில் எடுக்கிறேன் பார்த்தீங்களா. இங்கே பில்லும் வரும், இங்கே வந்து கேஸ்ட்ராவும் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த கேஸ்ட்ரா வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிற மாதிரி ஆப்ஷனோடையும் இருக்குது. இல்லை வேணாட்டி எனக்கு ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் வேணாட்டியும் உங்களுக்கு வந்து கீழே போட்டு லாக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷனும் வருது. இந்த பில்லில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடையோட நேமு, ஐட்டமோட நேமு. இப்போ நான் சும்மா டெம்பரவரி வெயிட் எடுத்துருக்கிறதுனால டெம்பரவரி வெயிட்டுங்கிறது மென்ஷன் ஆகுது. இதில் வந்து ஐட்டமோட நேமு, வெயிட்டு, ரேட்டு எல்லாமே வந்துடும். டோட்டல் ப்ரைஸு இப்போ ஒரு 5-6 ஐட்டம் சேர்த்து வாங்கினாங்கன்னா டோட்டல் ப்ரைஸ் எல்லாமே வந்துடும். அதே மாதிரி கடையோட நேமு இதெல்லாம் நீங்கள் இதில் போட்டுக்கலாம். இதில் ரெண்டாவது மாடல் இது.
மூணாவது மாடல் பார்த்தீங்கன்னா இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா சேம் ரெண்டாவது மாடலில் என்ன ஸ்பெக் பார்த்தோமோ அதே ஸ்பெக் தான் இதுலேயும் வரும். என்னென்னா டிஸ்பிளே சைஸ் வந்து பிக்காக வரும், ஜம்போ டிஸ்பிளே வரும். ஸோ அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் வரும் இதில். இதுலேயும் அதே மாதிரி இங்கே மேலே டாப்பில் ப்ரிண்டர் அதே 2-inch தெர்மல் ப்ரிண்டர் வரும், 20,000 ஐட்டம் ஸ்டோர் பண்ணிக்கலாம், கேஸ்ட் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் சேம் ஆப்ஷன் தான். இதுவும் வந்து உங்களுக்கு ஜம்போ டிஸ்பிளே. என்னென்னா கஸ்டமர் பார்வைக்கு முன்னாடி பின்னாடி ரெண்டு பக்கம் டிஸ்பிளே வரும், கஸ்டமர் பார்வைக்கு உங்களுக்கு விசிபிலிட்டிக்கு நல்லாயிருக்கும். இதில் ஒரு மெயின் ஆப்ஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மூணு மிஷின்லேயே ஒய்ஃபை ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு மொபைல் ஆப் கொடுத்துருவோம் நம்ம கஸ்டமருக்கு, பர்ச்சேஸ் பண்ணுற கஸ்டமருக்கு. அந்த ஆப்பை வந்து அவங்க இன்ஸ்டால் மொபைல் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த ஆப்பையும் மிஷினையும் லிங்க் பண்ணிட்டோம்னா ஒய்ஃபை மூலியம் மாவோ இல்லைன்னா ஈத்தர்நெட் போலியும் இல்லைன்னா லேண்ட் போர்ட் அது மூலியமாகவோ நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா மிஷினையும் அந்த மொபைலில் இருக்கிற ஆப்பையும் லிங்க் பண்ணிட்டீங்கன்னா இதில் என்னென்ன பில் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வித்தின் மினிட்ஸ் அந்த ஆப்பில் ஷோவாகும், அதாவது காமிச்சு கொடுக்கும். அதே மாதிரி அதில் அந்த ஆப்பில் வந்து ஒரு ஐட்டம் ஆட் பண்ணாலும் சரி இல்லைன்னா ஒரு ஐட்டத்தோட ரேட் மாற்றினாலும் சரி இதில் ரேட் மாறிடும். ஸோ அந்தளவுக்கு அட்வான்ஸாக வந்திருக்கு. இந்த மாதிரி வெயிங் மிஷின்ஸ் எங்கேயுமே கிடைக்காது. இந்த மாதிரி வெயிங் மிஷின்ஸ் கிடைச்சாலும் எங்களுக்கும் வெளியே நீங்கள் வாங்குகிற பிராண்டுக்கும் சரி 30% ரேட் டிஃப்ரென்ஸ் இருக்கும் கண்டிப்பாக. நம்ம இந்த மிஷின் இல்லை, எந்த மிஷின் வாங்கினாலும் வெயிங் மிஷின் சின்ன மிஷின்லேருந்து நீங்கள் பெரிய மிஷின் இந்த மாதிரி அதிக காசு கொடுத்து வாங்குகிற மிஷினாக இருந்தாலும் சரி 30% ரேட் டிஃப்ரென்ஸாக இருக்கும். இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இஎம்ஐ ஆப்ஷன் சொன்னீங்களா, இந்த மாதிரி ரேட் அதிகமாக கொடுத்து வாங்குகிற மிஷினுக்கு நம்ம இந்த இஎம்ஐ ஆப்ஷன் பண்ணிக்கலாம், அவைலபிள் இருக்குது. நீங்கள் வந்து மாதம் மாதம் தவணை முறையில் கட்டுற மாதிரி இஎம்ஐ ஆப்ஷனில் போட்டு நம்ம வாங்கிக்கலாம் இந்த மாதிரி பெரிய பெரிய மிஷின்ஸு. ஸோ அந்த ஆப்ஷன் நம்ம கொடுத்துட்ருக்கோம். மிஷின் பார்க்குறோம் இப்போ கன்னியூஸாக ஒரு மூணு மாடல் அட்வான்ஸ் மிஷின் பார்த்தினா அதிலே இன்னொரு மாடல் இது. இதுவும் இதில் வந்து என்ன ஒரு ஆப்ஷன்னா அதில் பில் வரும், இதில் வந்து பார் கோடு லேபிள் க்ரியேட் ஆகி வரும். ஸோ என்ன ஐட்டம் வைக்கிறீங்களோ அந்த ஐட்டத்துக்கு உண்டான பேர் இங்கே ஸ்டிக்கருக்கு பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் பூரா அந்த ஸ்டிக்கரில் போட்டுக்கலாம் நம்ம. இங்கே ஷோவாகுது இந்த மாதிரி பார் கோடு, இந்த மாதிரி கடையோட நேமு, இதுலேயும் ஐட்டமோட நேமு, ப்ரைஸு, வெயிட்டு எல்லாமே ஷோவாகிற மாதிரி. அதாவது இதில் வந்து இந்த சூப்பர் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணுவாங்க. சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போனீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு ஐட்டம் வாங்குறீங்க பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, சும்மா உதாரணத்துக்கு ஒரு கோதுமை வாங்குறீங்க அப்படின்னா அவன் ஒரு 5 கிலோ வாங்குறீங்கன்னா 5 கிலோ வெயிட் போட்டு அதை பேக்கெட் பண்ணி ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டி விட்டுருவான். அந்த ஸ்டிக்கரை நம்ம பில்லிங் அந்த பொருளை நம்ம பில்லிங் போகும்போது அந்த ஸ்டிக்கரை மட்டும் ஸ்கேன் பண்ணானா போதும் அது என்ன பொருளுங்கிறத அங்கே பில்லிங் எடுத்துக்கும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷனுக்கு மெயினாக பேக்கிங்க்காக இந்த மிஷின்ஸ் யூஸ் பண்ணுவாங்க சூப்பர் மார்க்கெட்லாம். ஸோ அந்த மாதிரி மிஷின்ஸும் நம்மகிட்ட இருக்குது. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாங்கிள்னு ஒரு பிராண்ட் சொன்னேன், 5வதா அந்த பிராண்ட் மிஷின் தான் நம்ம பார்க்குறோம். இதுதான் ஐடி ப்ராடக்ட்ஸ்னு சொல்கிறோம் நம்ம. இதில் வந்து என்னென்னா பார்க்குறக்கு கம்ப்யூட்டர் மாதிரியே இருக்கும். இது வந்து POS மிஷின் சொல்லுவாங்க, பாயிண்ட் ஆஃப் சேல் மிஷின். இது வந்து மெயினாக பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மால்ஸு, KFC, மெக்டோனல்ஸு, இல்லை மால்ஸில் உள்ள சூப்பர் மார்க்கெட்ஸ், ஹைப்பர் மார்க்கெட்ஸ்லாம் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு சரியாக தெரியாது கஸ்டமர்ஸ்க்கு, ஆனால் இதை யூஸருக்கு தான் உங்களுக்கு தெரியும் இது என்ன மிஷின்னு. பார்க்குறக்கு நம்மளை என்ன மாதிரி நார்மல் பீப்புள் பார்க்குறவங்களுக்கு கம்ப்யூட்டர் மாதிரி தெரியும், ஆனால் இது வந்து அந்த பர்பஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா கம்ப்யூட்டருக்கு ஆல்டர்னேட்டிவ் தான் இந்த மிஷின். சிம்பிளாக சொல்லப்போனால் கம்ப்யூட்டர் மாதிரியே எல்லா ஸ்பெக்கோடையும் வந்துடும் உங்களுக்கு. இதில் கஸ்டமைஸ்ட் ஸ்பெக்கும் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்னென்னா வச்சுக்கோங்களேன், கம்ப்யூட்டரில் வந்து டச் கிடையாது, இது ஃபுல் டச்சில் வரும். பார்த்தீங்கன்னா இப்போ டச் பண்ணுறேன், சும்மா நான் குரோம் டச் பண்ணுறேன், ஓப்பன் ஆகும். ஸோ கம்ப்யூட்டரில் டச் கிடையாது, இது ஃபுல் டச் பேனலில் வரும். அதே மாதிரி டியல் டிஸ்பிளேவோடு வரும், ஃப்ரண்ட்டு அண்டு பேக் டிஸ்பிளேவோடு வரும். இது வந்து பேக் டிஸ்பிளே பார்த்துக்கோங்க. ஏன் இந்த பேக் டிஸ்பிளேனா இந்த மால்லாம் பார்த்துருப்பீங்க, இப்போ கோயம்புத்தூரில் ப்ரூஃபீல்ட்ஸ் மாலில் எடுத்துட்டிங்கன்னா அவன் தேட்டரில் போனீங்கன்னா, மேலே தேட்டரில் போனீங்கன்னா இங்கே அவன் பில் போடுவான், நமக்கு என்ன எத்தனை டிக்கெட் புக் பண்ணுறான், என்ன சீட் புக் பண்ணுறான் அப்படிங்கிறதெல்லாம் பின்னாடி காட்டும். அதுவும் சரி, இப்போ சூப்பர் மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பில் போடுறீங்களோ அது பின்னாடி உங்களுக்கு ஷோவாகும். அதுக்காக தான் இந்த பேக் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா இந்த பேக் டிஸ்பிளே வந்து ஆடு ப்ரொமோஷனுக்கு பண்ணிக்கலாம். இப்போ KFCலாம் போனீங்கன்னா, பீஸா ஹட்டு இல்லைன்னா மெக்டோனல்ஸ்லாம் போனீங்கன்னா இப்போ அவன் இங்கே பில் பண்ணுவான். இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது என்னென்ன ஆஃபர் ஓயிட்டுருக்குன்னு சொல்லி ஆடு மாதிரிலாம் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷனுக்கும் யூஸ் பண்ணிக்குவாங்க. இந்த மாதிரி மிஷின்ஸும் நம்மகிட்ட இருக்குது. இதில் வந்து ஸ்பெசிஃபிகேஷன் வேரியன்ட் ஸ்பெசிஃபிகேஷனில் இருக்குது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி ரேட்டில் வரும். இதுவும் மார்க்கெட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லோயஸ்ட் ப்ரைஸில் தான் கொடுக்குறோம். இதெல்லாம் நம்மளோட ஓன் பிராண்ட் ஸ்கேங்கிள்ங்கிற ஓன் பிராண்டில் கொடுக்குறோம். இப்போ இந்த பாஸ் மிஷின் மட்டும் POS மிஷின் மட்டும் இல்லாமல் இதோட அட்டாச் ஆகிற மாதிரி இந்த ஸ்கேனரு கொடுக்குறோம். அதே மாதிரி
இப்போ கேஸ்ட்ராவும் இதுக்கு செட்டாக வர மாதிரி கொடுக்குறோம். அதே மாதிரி பிரிண்டரு, இது சூட் ஆகிற மாதிரி பிரிண்டர் கொடுக்குறோம். ஸோ எல்லா ஆப்ஷனும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இதில் இதெல்லாம் நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாகவும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இல்லை காம்போவாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே இண்டிவிஜுவல் ப்ரைஸ் வரும். ஸோ எல்லாமே நம்ம லோயஸ்ட் ப்ரைஸில் தான் கொடுக்குறோம். இப்போ அதில் 15-inch டிஸ்பிளேயோடு பார்த்தோம், பிக் சைஸு. இதில் வந்து 14-inch ஸ்மால் சைஸு. இதுலேயும் வேரியண்ட் இருக்குது, மாடல்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணுறோம், பார்த்துக்கோங்க. இப்போ நிறைன்னு சொல்லி ஒரு ப்ராண்ட் சொன்னோம் இல்லைங்களா, அதில் நம்ம தான் பார்க்குறது இந்த கேஷ் கவுண்டிங் மிஷின்ஸ் எல்லாமே. இதில் மூணு மாடல்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம் கஸ்டமருக்கு. இதில் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் மாடல் இந்த மாடல் வரும், இது செமி வேலியடன்னு சொல்லுவாங்க. இந்த மாடலில் பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் பீசஸ்ஸு, இப்போ என்ன நோட்டு போடுறீங்களோ அதில் நம்பர் ஆஃப் பீசஸ் எவ்வளோ நோட்டு இருக்குங்கிறத கவுண்ட் பண்ணும். அதே மாதிரி கள்ள நோட் கண்டுபிடிக்கும் இந்த மாடலில். இதில் வந்து ரெண்டு டிஸ்பிளே வரும் இந்த மாடலில், ஃப்ரண்ட்டு டிஸ்பிளே ஒன்று வரும், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கஸ்டமருக்கு காட்டுற மாதிரி ஒரு டிஸ்பிளே வரும். இந்த பேங்க்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி கஸ்டமருக்கு காட்டுற மாதிரி ஒரு சின்ன டிஸ்பிளே அடிஷ்னலாக வரும் இந்த மாடல்ஸில். இப்போ நான் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் நோட்டு வச்சு பணம் வச்சு காட்டுறேன் பாருங்கள். ஆ, இப்போ வந்து 100 ரூபா நோட்டு வச்சுருக்கேன். 100 ரூபா நோட்டு 10 பீஸ் இருக்குங்கிறத காமிச்சு கொடுக்குது இந்த மாடலில். இதில் கள்ள நோட்டு இருந்தாலும் காமிச்சு கொடுத்துரும் இந்த மாடலில். அடுத்த மாடல் பார்த்திங்கன்னா இது அட்வான்ஸ் மாடல், இதே வந்து வேல்யூ ஆடட் மாடல்னு சொல்லுவாங்க. அட்வான்ஸ் மாடல்ஸு இதில் என்னென்னா, இப்போ இதில் வந்து நம்பர் ஆஃப் நோட்ஸு அண்டு வந்து ஃபேக் நோட் கண்டுபிடிக்க சொன்னலாம் இந்த பேசிக் மாடலில். இந்த மாடலில் பார்த்திங்கன்னா எல்லா நோட்டும் மிக்சிங் பண்ணி வச்சாலும், எல்லா பணமும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சாலும் இதில் வந்து டிஸ்பிளேயில் வந்து தனித்தனியாக காமிச்சிரும். பார்த்திங்கன்னா 2000 ரூபா எவ்வளோ இருக்குங்கிறது காமிச்சிரும், 1000 ரூபா இல்லை அதை விட்டுருங்க, 500 ரூபா எவ்வளோ, 200, 100, 50, 20, 10 எவ்வளோ தனித்தனியாக இருக்குன்னு காமிச்சிரும். அப்புறம் நம்பர் ஆஃப் பீசஸும் காமிக்கும். அப்புறம் இன்னொன்று மெயின் என்னென்னா வேல்யூ அமௌண்ட் எவ்வளோ இருக்குங்கிறதும் ஷோவாகும் இந்த காலமில். அதுக்கப்புறம் இது போக 4வது ஆப்ஷன் இதை ஃபேக் நோட் கண்டுபிடிக்கும். இதில் 4 ஆப்ஷன் இந்த ஒரே மிஷினில் வரும். இதில் நான் எக்ஸாம்பிள் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ 100, 200 நான் வச்சுருக்கேன், ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி வைக்கிறேன் பாருங்கள். 200ல 5 பீஸ் இருக்குன்னு காமிக்குது. 200ல 5 பீஸு, 1, 2, 3, 4, 5 பீஸுங்கிறது காமிக்குது. 100ல வந்து 10 பீஸு, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 கரெக்டாக இருக்குது. டோட்டல் 15 பீஸு 2000 ரூபா இருக்குது அப்படிங்கிறது இங்கே காமிச்சு கொடுக்குது. மூணு டிஸ்பிளே வருங்க. ஃப்ரண்ட்டு டிஸ்பிளே ஒன்று வரும், நம்ம பார்த்துட்டு இருந்த டிஸ்பிளே. அதே மாதிரி சைட்லேயும் உங்களுக்கு காமிச்சு கொடுக்கு, சைடில் ஒரு டிஸ்பிளே வரும். அதே மாதிரி அடிஷ்னல் டிஸ்பிளே, எக்ஸ்ட்ரா டிஸ்பிளே வரும், சின்ன டிஸ்பிளே. அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா இந்த மாடல். இதுலேயும் இந்த 2வது மாடலில் பார்த்த மாதிரி சேம் ஆப்ஷனில் வரும். இதில் என்ன ஒன்று அட்வான்ஸ்னால் கொஞ்சம் ஹைஃபையாக யூஸ் பண்ணுறவங்களாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஜுவல்லரி ஷாப்பு, ஃபினான்ஸ் ஷாப்பு, அந்த மாதிரி கொஞ்சம் ஹைஃபையாக யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணுவாங்க. என்ன ஹைஃபை அப்படின்னு கேட்டிங்கன்னா டச்சு வந்துடுங்க இதில். அதில் எல்லாமே பட்டன்ஸ் வரும், இதில் எல்லாமே டச்சுங்க. இப்போ நம்ம ஏதாவது ஆப்ரேட் பண்ணணுன்னா டச் பண்ணால் போதும், அந்த மாதிரி ஆப்ஷனோடு வரும். இதுலேயும் நான் உங்களுக்கு வந்து போட்டு காட்டுறேன் பாருங்கள். சேம் ஆப்ஷன் வரும், 200ல 5, 100ல 10 இங்கிறது கீழே ஷோ ஆகிடும். அதே மாதிரி 15 நம்பர், 2000 ரூபாங்கிறது வேல்யூவும் காமிச்சாச்சு, கள்ள நோட்டும் கண்டுபிடிச்சிரும். அதே மாதிரி இதுலேயும் மூணு டிஸ்பிளே வருங்க, ஃப்ரண்ட்டு சைடு எக்ஸ்ட்ரா மூணு டிஸ்பிளே வரும் இதில். இது கொஞ்சம் ஹைஃபையாக வரும், இன்னும் கொஞ்சம் மோட்டர் ஸ்பீடு ஹெவியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மிஷின்ஸும் பார்த்திங்கன்னா மார்க்கெட்லேயே கிடைக்கிற ப்ரைஸை விட ரொம்ப லோயஸ்ட் ப்ரைஸில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மிஷின்ஸ் எலக்ட்ரானிக் பொருள் வாங்க போனீங்கன்னா 4-5 இடம் விசாரித்து வாங்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ப்ரைஸில் விற்கிறாங்க. நம்மளாம் சொந்தமாக தயாரிக்கிறதுனால ரொம்ப மார்க்கெட்லேயே கிடைக்கிற ப்ரைஸை விட லோயஸ்ட் ப்ரைஸை தான் கொடுக்குறோம். ஸோ ஒரு டைம் ஆச்சு ஷாப் விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாடல் பார்த்திங்கன்னா நியூ அரைவல், நம்ம ஸ்கேங்கிங்கிற ப்ராண்டில் கொடுத்துட்ருக்கோம். ஹேண்ட் பில்டிங், இது பார்க்குறதுக்கு கண்ட்ரேட்டர் டிக்கெட் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஹேண்ட் பில்டிங்கு. இதில் பார்த்திங்கன்னா பேசிக்காக எங்களுடைய சாஃப்ட்வேர் கொடுத்துருவோம், எங்களுடைய பேசிக் சாஃப்ட்வேர். ஒரு கிராசரி ஷாப்புக்கு இல்லைனா ஒரு கஃபேக்கு யூஸ் பண்ணுற மாதிரி, இல்லைனா மினி ஹோட்டலுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி பில்லிங் மிஷின் தான் இது. அதுக்கு உண்டான மாதிரி சாஃப்ட்வேர் நாங்கள் பேசிக்காக கொடுத்துருக்கோம். இது முழுக்க முழுக்க ஆண்ட்ராய்டில் ஒர்க் ஆகுறது, நம்ம மொபைல் ஃபோன் மாதிரியே தான் இருக்கும். சும்மா அந்த ஆப்பை ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டிங்கன்னா இதில் ஐட்டம் வந்து பிக்சரோடு நம்ம போட்டுக்கலாம். ஸோ படிக்க தெரியாதவங்க முத கொண்டு வந்து இந்த பிக்சர் பார்த்து சும்மா டச் பண்ணி பில் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் பில் வந்ததுன்னா இந்த மாதிரி 2-inch தெர்மல் பிரிண்டர் வரும். இதுலேயும் ஐட்டமோட நேமு, ரேட்டு, என்ன ப்ரைஸுங்கிறது ஷோவாயிரும். அதே மாதிரி கடையோட நேமு எல்லாமே இதுலேயும் ஷோவாயிரும். இதில் இந்த பிரிண்டர் வந்து இந்த மிஷினோட அட்டாச் ஆகியே வரும், 2-inch தெர்மல்.
ஸோ இந்த மிஷினும் நல்லா ஃபாஸ்ட் மூவிங்கு, சின்ன சின்ன மெடிக்கல் ஷாப்பு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கும் ஒரு மொபைல் ஆப் கொடுத்துருவோம், அந்த மொபைல் ஆப்பையும் இந்த மிஷினையும் லிங்க் பண்ணிவிட்டால் என்ன சேல் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த மொபைலே பார்த்துக்கலாம். அது போக அந்த மொபைலில் நீங்கள் எது ஐட்டமோட நேமு இல்லை ஆட் பண்ணணுமோ இல்லை ரேட் மாற்றணுமோ மாற்றினீங்கன்னா இந்த மிஷின்லேயே மாறிடும். ஸோ வைஃபை ஆப்ஷன் இருக்கிறதுனால க்ளவுட் பேஸு ஆப் தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ நீங்கள் வேர்ல்டில் கடையில் இருக்கணும்னு அவசியம் இல்லை, வேர்ல்டில் எங்கே இருந்தாலுமே நீங்கள் வந்து அங்கே என்ன ஆல்ட்ரு பண்ணுறீங்களோ இந்த மிஷின்லேயே மாறிடும். இங்கே என்ன சேல் ஆகுதோ அந்த மொபைல் ஆப்லேயும் பார்த்துக்கலாம், வேர்ல்டில் எங்கே இருந்தாலுமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷனோட வருது. ஸோ இதுலேயே பார்த்திங்கன்னா அடுத்து கொஞ்சம் அட்வான்ஸாக வர்றது, இப்போ நம்ம பார்த்த ஸ்கேங்கிள் ப்ராடக்டில் பார்த்த ஐடி அதாவது கம்ப்யூட்டர் மாதிரியே சில மிஷின்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா, அதிலே வர ஆண்ட்ராய்டு பேஸ்டு தான் இதுங்க. ஸோ நம்ம இதுவும் பார்த்திங்கன்னா மொபைல் மாதிரி ஆண்ட்ராய்டு பேஸில் வரும். இதில் நம்ம வந்து இதுலேயும் நம்மளுடைய சாஃப்ட்வேர் அந்த சின்ன ஹேண்டி மாடலில் பார்த்த மாதிரி இதுலேயும் வந்து சாஃப்ட்வேர்ஸை நம்ம இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஐட்டம் செலக்ட் பண்ணி இதோட ப்ரிண்டர் அட்டாச் பண்ணிட்டோம்னா பில் எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா கஃபேக்கு அந்த மாதிரி யூஸ் ஆகும், அதே மாதிரி சின்ன சின்ன கஃபே ஹோட்டல்ஸுக்கு அந்த மாதிரியெல்லாம் யூஸ் ஆகும், மளிகை கடை இந்த மாதிரியெல்லாம் யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷனும் இருக்குது நம்மகிட்ட, லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் எல்லா வெரைட்டியான வெயிங் மிஷின் இருக்குது. ஸோ இதுவும் நம்மக்கிட்ட இருக்குது. இதில் வந்து நம்ம விண்டோஸ் பேஸ்டாகவும் கொடுக்குறோம், ஆண்ட்ராய்ட் பேஸ்டாகவும் கொடுக்குறோம். இப்போ இந்த மாதிரி வெயிங் மிஷின்ஸு இது பார்க்குறக்கு பார்க்குற என்னென்ன சூட் கேஸ் பொட்டி மாதிரி இருக்குன்னு இருக்கும் பார்க்கும்போது. இது ஒரு வகையான வெயிங் மிஷின் தான், இது ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக எஸ்எஸ்ல அதாவது டாப் டு பாட்டம் வரைக்கும் மிஷினில் டாப் டு பாட்டம் வரைக்கும் எல்லாமே வந்து எஸ்எஸ் கம்ப்ளீட் எஸ்எஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வரும். இதில் வந்து ஸ்க்ரூ போல்ட்டு வரும் முதற்கொண்டு வந்து எஸ்எஸ்ல தான் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இந்த மிஷினை எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பெரிய பெரிய கடற்கரைகள், மீன் மார்க்கெட்டு கடற்கரைகள் இல்லைன்னா மட்டன் கோழிக்கடை இந்த மாதிரி இதில் யூஸ் பண்ணுறாங்க. எதுக்காகன்னா அவங்களுக்கு வந்து இப்போ மீன் கடையெல்லாம் பார்த்திங்கன்னா நார்மலாக பார்த்திங்கன்னா மீன் வந்து டிப்பரோட தண்ணியோடு வைப்பாங்க, அவங்களுக்கு வந்து தண்ணியோ இல்லை ரத்தக்கடையோ புழங்கிட்டே தான் இருக்கும், ஏன்னா சிக்கன் கடையில் மட்டன் கடையில் அப்படி தான் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மிஷினு, என்னென்னா இதில் என்ன மேலே தண்ணி ஊற்றினாலுமே இதில் வந்து மிஷினில் அஃபெக்ட் ஆகாது, மிஷினில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்காக தான் இந்த ஃபுல் கவர்டு பாடி கொடுத்துருக்கோம். இப்போ தண்ணியே இதில் படுத்து ஊற்றுறீங்க அப்படின்னா இது வழியாக வந்து கீழே வழிஞ்சிருமே தவிர அடியில் மிஷினுக்கு அடியில் போகாது. ஸோ இந்த டிஸ்பிளேயில் எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது, மிஷினுக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது. ஸோ அந்த மாதிரி ஃபுல் கவர்டு பாடியாக அந்த மிஷின் கொடுத்துருக்கோம். இதில் வந்து ரெண்டு வெரைட்டி இருக்குது, இதில் வந்து சைஸ் வெரைட்டி கெப்பாசிட்டி வெரைட்டி ரெண்டு இருக்குது. இது 60 கிலோ மிஷினு, இது வந்து 300 கிலோ. கொஞ்சம் பெரிய பெரிய இடம் போடுறவங்க ஹோல்சேல் பண்ணுறவங்களுக்கு இது யூஸ் ஆகும், 300 கிலோ கெப்பாசிட்டி. இதுலேயும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஃபுல் கவர்டு பாடி, தண்ணி ஊற்றினாலும் மிஷின் கேடு வராது. ஸோ எல்லாமே ஹெவி ஹெவி எஸ்எஸ்ல தான் பண்ணுறோம். இதுவும் மார்க்கெட்லேயே இந்த மாடல்ஸில் ரேரு, மார்க்கெட்டில் கிடைக்குங்கிறதே கம்மி, கிடைச்சாலும் நார்மல் லைட் வெயிட் எஸ்எஸ்ல போட்டு பண்ணுவாங்க, நம்ம அந்த மாதிரி இல்லை, நல்லா ஹெவியாகவே போட் பண்ணுறோம், மிஷினில் நல்லா ஹெவியாகவே இருக்கும். ஸோ இதுவும் மார்க்கெட்டில் கிடைக்கிற ப்ரைஸை விட லோயஸ்ட் ப்ரைஸில் தான் நம்ம கொடுக்குறோம், எல்லாமே சேர்த்து பில்லு முத்திரை சர்டிஃபிகேட்டு எல்லாமே சேர்த்து தான் கொடுக்குறோம். இப்போ இந்த மிஷினில் வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றினாலும் தண்ணி பட்டாலும் ஒன்றும் ஆகாதுன்னு சொன்னோம்ல, அது சின்ன எக்ஸாம்பிள் தான் இப்போ காட்ட போகிறேன் உங்களுக்கு கண் முன்னாடி. இப்போ பாருங்கள் மிஷின் ஆனில் தான் இருக்குது, டிஸ்பிளே ஆனில் தான் இருக்குது, மிஷின் ஆனில் தான் இருக்குது. இப்போ தண்ணி நான் ஊற்றுறேன், இது வந்து நான் மெதுவாக வாட்டர் கேனில் ஊற்றுறேன், இதே நீங்கள் சர மாதிரியே ஊற்றினாலும் ஒன்றும் ஆகாது இந்த மிஷினுக்கு. சும்மா நான் வாட்டரில் ஜஸ்ட்டு வாட்டர் கேனில் ஊற்றி செக் பண்ணி காட்டுறேன். ஸோ இதே மிஷினில் நீங்கள் சர மாதிரியாக தண்ணி தொழிலுக்கு பண்ணும்போது தண்ணி நிறையாவே படும், படும்போது மிஷினுக்கு ஒன்றும் ஆகாது. ஸோ பார்த்தீங்கன்னா மேலே தான் எல்லாமே உங்களுக்கு நினைஞ்சிருக்கே தவிர கீழே ஒரு பொட்டு தண்ணி கூட போயிருக்காது. ஸோ அதுக்காக தான் இந்த மிஷின் மேனுஃபேக்சரிங்கே பண்ணுறது நம்ம, இதெல்லாம் வெளியே கிடைக்கவே கிடைக்காது, நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்குது. ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறோன்னு சொன்னோம், நம்ம கோயம்புத்தூர் மட்டும் இல்லை, தமிழ்நாடு மட்டும் இல்லை, 3 ஸ்டேட்டு இல்லைன்னா ஆல் ஓவர் இந்தியா வரைக்கும் நம்ம கவர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஒவ்வொரு வெயிங் மிஷினு. இப்போ வந்து ஒரு கஸ்டமர் வெளியூர் கஸ்டமர் வந்து நம்மகிட்ட மிஷின் கேட்குறாங்க அப்படின்னா ஜஸ்ட் காண்டாக்ட் மூலிமா கால் மூலிமா கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து என்ன மாதிரியான நீடு இருக்குது மிஷின் அப்படின்னு சொல்லி நம்ம பேசிவிட்டு அவங்களுக்கு வந்து மிஷினோட ஃபோட்டோ அண்ட் ஸ்பெக்கு ப்ரைஸு எல்லாமே சென்ட் பண்ணிவிட்டு அதில் அவங்களுக்கு எந்த மாடல்ஸ் பிடிச்சிருக்கோ சூஸ் பண்ணுறாங்களோ அந்த மாடலை வந்து ப்ராப்பராக நம்ம வந்து பேக்கிங் பண்ணி எந்த ஒரு டேமேஜும் ஆகாத மாதிரி பேக்கிங் பண்ணி நீட்டாக டிரான்ஸ்போர்ட் மூலியமாகவோ இல்லை கொரியர் மூலியமாகவோ நம்ம கஸ்டமருக்கு மிஷின் சென்ட் பண்ணி தரோம். ஸோ அந்த ஆப்ஷனும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. அதனால் நீங்கள் வெளியூர் கஸ்டமரு நம்ம ஊரில் என்னடா சின்ன சின்ன கிராமத்தில் இருக்கிறவங்க என்னடா நம்ம ஊரில் ஒரு தராசு கடை இல்லை வியாபாரம் பண்ணணும்னு நினச்சாலுமே கூட
நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு கால் பண்ணிங்கன்னா போதும், நம்ம ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் கொடுத்து அதுக்கு உண்டான கஸ்டமருக்கு உண்டான தேவையான மிஷினை நம்ம அனுப்பிச்சு தரோங்க. இப்போ நம்ம கடை பார்த்திங்கன்னா எல்லா நாளுமே, வாரத்தில் எல்லா நாளுமே இருக்கும், கவர்மெண்ட் ஹாலிடே லீவ் இருக்கும். அதே மாதிரி நம்ம கடையோட டைம் பார்த்திங்கன்னா காலையில் 10 மணியிலேருந்து நைட்டு 8:30 வரைக்கும் இருக்கும், 8:30 மணி வரைக்கும் இருப்போம். ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்தால் இதெல்லாம் நம்ம மிஷினில் பார்த்து வாங்கி எடுத்துக்கலாம். அதுபோக மிஷினில் நம்ம மேனுஃபேக்சரிங் மட்டும் இல்லாமல் கடையோட ஷாப்லேயே பார்த்திங்கன்னா சர்வீஸும் அவைலபிள் இருக்குது. சர்வீஸ் டைம் பார்த்திங்கன்னா மார்னிங் 10:30 ஈவினிங் 6:30 வரைக்கும் இருக்குது, சண்டே ஹாலிடே எப்பயுமே, மிச்ச வாரத்தில் எல்லா நாளும் இருக்கும். அதே மாதிரி கவர்மெண்ட் ஹாலிடேக்கு லீவ் இருக்கும். ஸோ இந்த மித்த எல்லா டைம்லேயும் நம்ம கடை இருக்கும். சர்வீஸ் டைமும் கால் 10:30 to ஈவினிங் 6:30 வரைக்கும் நம்ம அவைலபிள் இருக்குது. ஸோ நீங்கள் நம்மக்கிட்ட வாங்கின மிஷினாக இருந்தாலும் சரி, வெளியே எங்கே வாங்கியிருந்த வேறு எந்த பிராண்டு மிஷின் வாங்கியிருந்தாலும் சரி, அதுக்கும் சேர்த்து நம்ம சர்வீஸ் பண்ணித்தரோம். ஸோ சர்வீஸ் ஆப்ஷனும் இருக்குது, அதுலேயும் நம்ம பெஸ்ட்டான லோயஸ்ட் ப்ரைஸில் சர்வீஸ் பண்ணித்தரோம். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு ஸ்டாஃபும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் மிஷின் பார்க்குற டைமில் நீங்கள் சர்வீஸ் பண்ணிட்டு போயிடலாம். அந்த மாதிரி தான் நம்மளோட சர்வீஸ் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனும் நம்ம பெஸ்ட்டாக பண்ணித்தரோம். ஸோ எல்லாமே அவைலபிள் இருக்குது.